நமசிவாய. எந்த திசையில் தலை வைத்து படித்தால் நமக்கு வந்து பண ரீதியான விஷயங்கள் அதிகமாக வரும், நமக்கு வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், அந்த திசையுடைய ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் நமக்கு வந்து நம்மளோட பிரெயினை வந்து அதிகமாக ஒர்க் பண்ண வைக்கும், எந்த ஒரு விஷயத்தை நோக்கி போயிடுமோ அந்த விஷயத்தை அட்ராக்ட் பண்ண வைக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பார்க்கலாம். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் தான், நம்ம வந்து வடக்கு பக்கம் தலை வைத்து வடக்கில் தலை வைத்து படக்கக்கூடாது, வடக்கு பக்கம் அல்ல வடக்கில் தலை வைத்து படக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயம் நம்ம வந்து கண்டிப்பான முறையில் கடைபிடிக்க வேண்டும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பெட்ரூம் அப்படிங்கிறது வந்து அதிகப்படியான பலன் தருவதற்கு, இது எல்லாராலையும் முடியுமான்றது தெரியல, அதிகப்படியான ஒரு பலன், அதாவது ஏர்னிங் மெம்பர்ஸ்க்கு அதிகப்படியான பலன் வச்சுக்கோங்க, நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு அல்ல ஏர்னிங் மெம்பர்ஸ்க்கு அதிகப்படியான ஒரு பலன், வீட்டுடைய தலைவன் தலைவி அப்படின்றவங்களுக்கு அதிகப்படியான பலன் தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் டைரக்ஷன், அதாவது தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம்ல வந்து படுக்கிறதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு முறையா இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு திசையில் படுத்தால் எந்தெந்த மாதிரியான ஒரு பலன் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயம், மொத்தமே மூணு திசை தானே இருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தில் பார்க்கலாம். முதலாவதாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் எனக்கு சக்ஸஸ் வேணும், நான் போற இடத்துலலாம் சக்ஸஸ் வேணும், ஒரு அட்ராக்ஷன் பவர் வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க வந்து அதே மாதிரி கம்ஃபர்ட்ஸ், நாட் ஓன்லி சக்ஸஸ் அட்ராக்ஷன் பவர் மட்டும் கிடையாது, போற இடத்துல எல்லாமே நமக்கு வந்து எல்லா விதத்திலயும் ஒரு சக்ஸஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், கம்ஃபர்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இரண்டுமே வரக்கூடிய ஒரு விஷயத்தை வேணும்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பக்கம் தலை வைத்து படுப்பது அப்படின்ற மாதிரியான விஷயம், வெறுமனா கிழக்கு பக்கம் தலை வச்சு படுத்தா மட்டும் பத்தாது. ஸோ இந்த திசையெல்லாம் உங்களுக்கு கரெக்டா தெரியணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்ததுன்னா நீங்க வந்து உங்களோட ஆண்ட்ராய்ட்லயே வந்து காம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப் காம்பஸ் ஆப் ஃப்ரீ தான். ஸோ அதை எடுத்து நீங்க வந்து கரெக்டா பாத்துக்கலாம். ஒரு கொஞ்சம் ஒரு சில டிகிரிஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா தப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாக்டா யூஸ்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே சாத்தியப்படாது. ஸோ அது மாதிரி எந்த ஒரு திசையுமே அப்படிதான், அதனால கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுனாலும் பரவாயில்ல, ரொம்ப ஓவரா போற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. ஸோ அது மாதிரியான வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பக்கமாக தலை வைத்து படுப்பது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இருக்குது. ஒயிட் கலர் கவர், பில்லோ கவர் மட்டும், போர்வை கிடையாது, பில்லோ கவர் மட்டும் ஒயிட் கலர் பில்லோ கவர் அப்படின்ற மாதிரியான விஷயமும், அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அப்படின்னா சின்ன ஒரு ஒயிட் கலர் துணி எடுத்து அதுல ஒரு ஆறு ஏலக்காய், உங்களுக்கு வந்து வெளியில் நார்மல் கடையில் விற்கக்கூடிய அமெரிக்கன் டைமண்ட் ஒரு 10 ரூபாய்க்கெல்லாம் ஒரு அமெரிக்கன் டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அமெரிக்கன் டைமண்ட் வந்து வச்சு ஒரு ஆறு வச்சு கட்டி படுப்பது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து அது வந்து ஈஸியாக வந்து இன்னும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வரும், அதாவது அந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸை வந்து ஈஸியாக உங்களோட பிரெயின் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. இதில் வந்து ஒன்றும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களால் அமெரிக்கன் டைமண்டை விட என்னால் வந்து வேறவும் எக்ஸ்ட்ரா வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆறு அமெரிக்கன் டைமண்டுக்கு பதிலாக ஆறு ஜிர்கான் அப்படிங்கிற ஒரு கல், அந்த ஜிர்கான் கல் வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், அது வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து மாற்றணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துணியை வந்து இந்த ஏலக்காயை போட்டிருக்கீங்களே அதனால அந்த ஒரு 1 மந்த் வரைக்கும் அந்த ஏலக்காயோட சக்தி இருக்கும், நல்ல தூக்கமும் வரும். ஸோ அதை வந்து இந்த ஒரு 1 மந்த் கழிச்சு அதை தூக்கி போட்டுட்டு அதே துணியிலையோ இல்லை வேறு துணியிலையோ நீங்கள் வந்து அந்த மாதிரியான ரீப்ளேஸ் பண்ணிட்டு வரலாம். இது வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே செய்யலாமான்னு கேட்டோம்னா தாராளமான முறையில் எல்லாருமே செய்வது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்ஸஸ் அப்படின்ற விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட யூஸ் பண்ணலாம், வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட இந்த ஒரு விஷயம் யூஸ் பண்ணலாம், படிப்பில் அதிக கவனம் செலுத்துவதற்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான விஷயமா இருக்கும். அடுத்தா வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து தெற்கு பக்கம் தலை வைத்து படுப்பது அப்படின்ற மாதிரியான விஷயம், தெற்கு பக்கம் தலை வைத்து படுப்பது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ளூ கவர், ப்ளூ கலர் பில்லோ கவர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக யூஸ் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா சின்னதாக எங்கேயாவது வன்னி குச்சி கிடைக்கும், வன்னி மரத்தோட குச்சி உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல கிடைக்கும். ஸோ அந்த வன்னி மரத்தோட குச்சியை வாங்கி வச்சுக்கோங்க, அது நீங்கள் எப்படியும் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மாற்றிட்டு வந்தீங்கன்னா தான் அதோடைய பவர் இருக்கும். ஸோ அந்த வன்னி குச்சி உள்ளே வந்து சும்மா போட்டு வச்சிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீல கலர் துணி, அதாவது தலைவலி யாராவது உங்களுக்கு அடிக்கடி தலைவலி இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா நீல கலர் துணியை வந்து லைட் ப்ளூவாக யூஸ் பண்ணுங்கள், திக் ப்ளூ யூஸ் பண்ணாதீங்க. அப்படியெல்லாம் எனக்கு தலைவலியெல்லாம் எதுவும் கிடையாது, எப்போதான் எனக்கு தலைவலி வரும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ப்ளூவும் யூஸ் பண்ணலாம், அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. இதில் வந்து வந்து நீல மணி இருக்கு இல்லையா, வெளியில் நார்மலாக அந்த கடையில் கிடைக்கக்கூடிய மணிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, கோத்து போடுகிற மாதிரி மணிகள், அந்த மாதிரியான மணிகள் நீல மணிகள் வந்து ஒரு 8 மணிகள் வந்து நீங்கள் வந்து ஒரு நீல கலர் துணியில் வச்சு உள்ளே போட்டு அதை கட்டி போட்டுடலாம். ஸோ அந்த நீ இது வன்னி குச்சியை வந்து நீங்கள் தனியாகவே சாதாரணமான முறையில் போட்டு வைப்பது ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அந்த ரீப்ளேஸ்மெண்ட்லாம் நான் சொன்ன மாதிரி தான், ஏற்கனவே சொன்ன மாதிரியாக தான். ஸோ இப்போ பணத்துக்கு பார்க்கலாம். இப்போ பணம் அப்படிங்கிறது ஏகப்பட்ட பணம் வருது அப்படின்றது, அதாவது நான் இப்போ சொன்னேன் இல்லையா இப்போ அந்த தெற்கு பக்கம் பார்க்குறது அப்படின்னு. ஸோ தெற்கு பக்கம் பார்த்தால் என்ன வந்து நமக்கு வரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தீங்கன்னா
நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம், மேரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது, புது வீடு வாங்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், புது கார் வாங்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க, எனக்கு வந்து மென்மேலும் உயர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கல நினைப்பவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கமாக பார்த்து படுப்பது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு பலனை தரும். இதுல வந்து சில பேர் கேட்பாங்க, இது மூணுத்தையுமே உள்ள வச்சுக்கலாமான்னு. மூணுத்தையுமே உள்ள வச்சுட்டாலும் நம்ம மூணு பக்கம் தலை வச்சு படுக்க முடியாதுல்ல, அதனால நம்ம எந்த பக்கம் தலை வச்சு படுக்கிறோமோ அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் செய்வது தான் பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அடுத்ததான் நான் சொன்ன மாதிரி நல்ல அதிகப்படியான பணம் பெறுவதற்கு அப்படின்றது வந்து மேற்கு பக்கம் பார்ப்பது அப்படின்றது, அதாவது மேற்கு பக்கம் தலை வைத்தது, மேற்கு பக்கம் பார்க்கறது கிடையாது, சாரி, மேற்கு பக்கம் தலை இருக்கணும், அந்த மேற்கு பகுதியிலே தலை இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக படுத்து வருவது அப்படின்றது ஒரு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா ரெட் பில்லோ, ரெட் பில்லோ அல்லது ரெட் கலர் பில்லோ கவர் யூஸ் பண்றது அப்படிங்கிறது, ரெட் கலர் பில்லோ கவர் யூஸ் பண்றது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த பவழமணி, நான் நிறைய சொல்லியிருக்கேன் அந்த பவழமணி பத்தி. பவழமணிங்கிறது ஒரிஜினல் பவழமாக இருந்தாலும் நல்ல பலன் தரும். உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் பவழம் 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு கிடைக்கும், சின்ன பவழம்னு இல்லை, அந்த ரெட் கலர் மணி, அதில் ஹோல்ஸ் இருக்கலாம், எல்லா மணிலையுமே வந்து ஹோல்ஸ் இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நான் இப்போ அமெரிக்கன் டைமண்ட் ஹோல்ஸ் இருக்காது, ஆர்டிஃபிஷியல் அமெரிக்கன் டைமண்டில் ஜிர்கான்லேயும் ஹோல்ஸ் இருக்காது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு மணியாக இருந்தாலும் சரி, ஹோல்ஸ் இல்லாத மணியாக இருந்தாலும் சரி, அதை வாங்கி நீங்கள் ஒரு 8 வாங்கி அதை உள்ளே வச்சு கட்டி நீங்கள் அந்த ரெட் கிளாத்தை உள்ளே போட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது வந்து இந்த கிளாத்தை மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் போகணும் உங்களுக்கு தேவைப்பட்டதுனா, இல்லைனா எடுத்து அதை ஏதாவது கிளென்சிங் பண்ணுறதுனா, அதாவது தோச்சி கிச்சு போடுறதுன்னா, சின்ன துணி தானே, அது உங்களுக்கு தண்ணியில் முக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த மணியை வச்சு நீங்கள் படுக்கிறது அப்படின்றது வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த எந்தெந்த திசையிலிருந்து அதோடைய மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் அந்த காஸ்மிக் எனர்ஜியை வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூட்சமமான ஜோதிட பரிகாரம் இது. செய்து பயனடைங்கள். நம்ம சிவாயே.